இன்னைக்கு நம்ம மகிழ்ந்து சேனல்ல காரசாரமான கருவாட்டு குழம்பு கிராமத்து வாசனையோட எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க தேவையான பொருள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம சூட கருவாடு தான் எடுத்து வச்சிருக்கோம் கருவாட்டு குழம்புக்கு. இந்த கருவாடை வந்து வெண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெண்ணி வச்சு அந்த வெண்ணியில் ஊற போட்டோம்னா இந்த செதில் பூரா அழகாக வந்துடும். இதில் நிறைய செதில் இருக்கும், அதனால வெண்ணியில் ஊற போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான புளி, ஒரு பெரிய கோழி குண்டு சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், மிளகு, கடுகு, மல்லி இலை, சீரகம், வத்தல், கருவேப்பிலை, மசால் பொடி, மிளகா பொடி 1 ஸ்பூனு, தனியா பொடி 1.5 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வெந்தயம், தேங்காய், 2 தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். நீங்கள் முருங்கைக்காய் கிடச்சாலும் நீங்கள் முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணி விட்ருங்க. லைட்டாக நல்லா நவுத்தி கொஞ்சமாக தேங்காய் போட்டுருங்க. தேங்காய், மிளகு, சீரகம் இந்த மூணையுமே நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ பாருங்கள் கலர் மாறி வருது. இந்த நேரத்தில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இதையும் அப்படியே லைட்டாக வதக்குவோம். இப்போ இது ரெடி ஆகிட்டு, இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றிடுவோம். நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் கருவாட் குழம்புக்கு. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இதில் கடுகு, சீரகம் கொஞ்சம், வெந்தயம், இது மூணும் பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் பூண்டு, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கி வருது. இதில் 2 வத்தல் போடணும். வெங்காயம் போடணும். கருவேப்பிலை போடணும். நல்லா சிங்கி விடுங்க, வெங்காயம் கலர் மாறட்டும். கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு, கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது அப்படியே 1-2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி போட்டுடலாம். இப்போ காயை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் இப்போ கொஞ்சம் போட்டுட்டு அப்புறமா தேவையான போட்டுக்கோங்க. இந்த காய் 1-10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், காய் லைட்டாக வெந்து வருது. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை போட்டுடலாம். இப்போ இந்த தக்காளியில் உள்ள தண்ணி சத்தோடு இந்த காய் கொஞ்சம் 1-5 நிமிஷம் வேகட்டும். வெந்துச்சுன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மசால் பொடி போடலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், தக்காளி எல்லாம் அப்படியே நல்லா குழஞ்சி வெந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லிப்பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி எடுத்து வச்சோம்ல, அது போட்டுடலாம். இது லைட்டாக அப்படியே பச்சை வாசனை போட்டோம். கிளறி விட்டுட்டு
ஒரு 2 செகண்ட் பச்சை வாசனை போட்டோம். இப்போ நம்ம அந்த 2 நிமிஷத்தில் இந்த புளியை கரைச்சிடலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை இதில் ஊற்றிக்கலாம் குழம்புல. பாருங்க ஊற்றியாச்சு, அப்படியே கிளறி விட்ருவோம். இந்த புளி மசால் பொடி அந்த காய்கறி எல்லாத்துலேயும் அப்படியே அந்த புளிப்பு மசால் பொடி எல்லாம் ஏறட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள் இந்த கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், ஜீரகம், மிளகு. உங்களுக்கு தேங்காய் வந்து வேண்டாம்னு தோணுச்சுன்னா மிளகு ஜீரகம் ரெண்டுமே பவுடராக அந்த பவுடர் வாங்கி போட்டுக்கோங்க. ஜீரகத்தூளும் மிளகு தூளும் போட்டுக்கோங்க தேங்காய் வேண்டாம்னா. தேங்காய் நான் கொஞ்சம்தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியோட நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கருவாடை போடலாம். பாருங்க இந்த அளவு கொதிச்சு வந்துட்டு இப்போ நம்ம கருவாடை போட்டுடலாம். கழுவி வச்சிருக்க கருவாடை எடுத்து அப்படியே உள்ளே போட்டுடலாம். இப்போ கருவாடு உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டதுக்கப்புறம் மெதுவாக கிளறுங்க, இல்லைன்னா எல்லாம் உடஞ்சிரும். கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். நல்லா கருவாடெல்லாம் வேகட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சு கருவாடெல்லாம் வெந்து வந்துட்டு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிட்டு. பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வெந்து வந்துட்டு இங்கே பாருங்கள் பாருங்கள் இதில் மல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு. இப்போ மல்லி இலை போட்டாச்சுல்ல, இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் கருவாடு நல்லா இருக்குது. காரசாரமான கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு பார்த்தாச்சு. ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மகிழ்ந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.